hey சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி தினோ ரெண்டு ஸ்லோகங்கள் நம்ம ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருக்கோம் அதோட அர்த்தங்கள் என்ன அது எப்படி நம்ம ப்ரனன்ஸ் பண்ணணும் அதை சொன்னால் என்ன பலன் இருக்குது அதில் தாசகுரு மகராஜ் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம தினோ அழகாக ரொம்ப ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவ்வளோதான் சில நிமிடங்கள் எடுத்து ரெண்டு ரெண்டு ஸ்லோகங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோடில் நூற்றி முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகமும் நூத்தி முப்பத்தி நான்காவது ஸ்லோகமும் பார்க்க போறோம் இந்த நூத்தி முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்துல ஸ்ரீ தாசகன மகராஜ் என்ன எழுதியிருக்கார் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துக்குள்ள போய் பார்க்கலாம் தூ காயமி லேகரும் மாஜே நகோதரும் கடோரதா மானசி தூ காயமி வாசரும் மூன்றாவது வரியில கடைசி வார்த்தை தரும் அப்படின்னு தருண் அந்த தாவ நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் தருண் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அடுக்கடைசி வரி அதுல முதல் வார்த்தை கட்டோரதா கட்டோ அந்த டாவை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் இப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தூ காய மீ வாசரும் அப்படின்னு சொல்றார் தூ காய மீ வாசரும் அப்படின்னா நீ மாடு நீ பசு நான் கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்றார் அடுத்த வரியில தூ மாய மீக்கரும் அப்படின்னு சொல்றார் நீ அம்மா நான் உன்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்றார் அடுத்த வரியில மாஜே விஷயி நகோதரும் அப்படின்னு சொல்றார் என்னுடைய விஷயங்கள்ல எதுவுமே அடுத்த வரி கட்டோரத்தா மானசி கடோரத்தானா மானசினா மானசீகமா கட்டோரத்தானா கஷ்டமா அப்போ மானசீகமா எந்த ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தையும் என்னோட விஷயம் எடுக்கும்போது நீ எந்த ஒரு கஷ்டமான ஒரு எப்படி சொல்றது ஒரு டிஃபிகல்ட் ஃபீலிங் அதை ஏற்றுக்கிறதே ஐயோ இவனை நினைச்சு நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதுதான் சொல்றார் என் எனக்காக என் மேல் என்னை பத்தி நினைக்கும் போது என் மேல் ஒரு ஒரு ஹார்ஷ் ஃபீலிங் அப்படின்னு இவன் ஏன் இப்படி தாசகனு மஹராஜ் பண்ணுறான் அப்படின்னு அவ்வளவு கோபத்தோட அந்த உணர்வு அந்த கடோரதா மானசி அந்த மானசீகமாக அவ்வளவு கோபத்தோட அந்த உணர்வை என்கிட்ட காட்டாதே பாவா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார் அப்போ கடைசி ரெண்டு வரை பார்க்கும்போது மாஜே நகோதரும் கடோரதா மானசி அப்போ என்னோட விஷயம் அப்படின்னு வரும்போது தயவு செஞ்சு அவ்வளவு கோபமான உணர்வுகளோடு இருக்காத டு நாட் ஹாவ் எனி ஹார்ஷ் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் மீ அப்படின்னு ரொம்ப அழகா ஸ்ரீதாசக மகராஜ் சொல்றார் இதே மாதிரி இந்த அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு இந்த நூத்தி முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்துக்குள்ள போய் பார்க்கலாம் சந்தனா மீ காட்டேரி ஜுடுபஜானா தூ பவித்ர பவித்ரோதா ஜீவனா மகா பாத்தகி தூ மலையகிரி சந்தனா மீ காட்டேரி ஜுடுபஜானா இப்போ இதுல ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது நார்மலாக நீங்க எப்படி ஸ்க்ரீன்ல பாக்குறீங்களோ அப்படிதான் நீங்க சொல்லணும் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தூ மலையகிரி சந்தனா நீ அவர் என்ன சொல்றார் அர்த்தனா நீங்க மலையகிரியில் இருக்கும் சந்தன மரம் அப்படின்னு சொல்றார் அடுத்தது மீ காட்டேரி காட்டுல இருக்கிற ஒரு முள் செடி அப்படின்னு சொல்றாரு எப்படி பாபாவ பாபா நீ மலையகிரியில இருக்கிற சந்தனம் நான் வெறும் ஒரு தான் அப்படின்னு சொல்றார் தான்ஸ் அப்படின்னு சொல்றார் அடுத்தது தூ பவித்திர கோதா ஜீவனா அப்படின்றார் மூன்றாவது இல்ல தூ பவித்திர கோதா ஜீவன நீங்க பவித்திரமான கோதாவரி நீர் போல அடுத்தது மீ மகாபாதகி அப்படின்னு நான் மகா பாவம் பண்ணவன் அப்படின்னு சொல்றார் எவ்வளவு ஒரு அந்த தாசகனு மகாராஜே அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஆத்மார்த்த பக்தியோட மன்னிப்பு கேட்கிறார் பாருங்க அதுதான் அற்புதமா இருக்கு இந்த இடத்துல சொல்றார் நீ மகாபாதகி அந்த கிரேட்டஸ்ட் சின்னர் அப்படின்னு சொல்றார் அப்ப அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிற நம்ம எல்லாரும் எப்படி பாபா கிட்ட சரணாகதி அடையணும் எப்படி எல்லாம் கேட்கணும் அப்படின்றதுதான் அடுத்த ஒரு ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார் அதனால அடுத்த ரெண்டு ஸ்லோகங்களை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா